ஜெர்மனியில் தாக்கப்படும் அபாயத்தில் தேவாலயம் தீவிர பாதுகாப்புடன் திறப்பு. ஜெர்மனியில் முக்கிய தேவாலயமான கொலோன் தேவாலயத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக கடந்த சனிக்கிழமை தெரிய வந்தது. இதன் காரணமாக கடந்த சனிக்கிழமை இந்த தேவாலயமானது தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவாலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதுவும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பின்பு அனுமதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதுவெளியில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் திட்டமிட்டார் என்ற அடிப்படையில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என போலீஸ் தரப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் ஜெர்மனியின் ஒரு நகரமான வீசல் நகரத்தில் இந்த நிகழ்வுகளில் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் ஐவர் கைது செய்யப்பட்டதும் பின்னர் 4 பேரை விடுதலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.